வணக்கம் மக்களே இன்னைக்கு சிஏ ஃபவுண்டேஷன் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாமோட ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறது வந்துட்டு என்னோடய ஃபேவரட் ஸ்டூடண்ட் அனாஸ் முகமத் இவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவன் வந்து ஜூன் டூ தௌசண்ட் செவனில் பிறந்த பையன் என்னோட சிஏஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமில் கொண்டா அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண பையன் அண்ட் இந்தியா லெவலில் ஐசிஐ வந்து ஒரு க்விஸ் காம்படிஷன் நடத்தினாங்க அந்த குவிஸ் காம்படிஷனில் இ இ இன் தட் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி வந்தவங்களுக்கு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டியில் வந்த லிஸ்டில் அனாஸ் முகமதோட பேர் இருந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஐ திங்க் அது விசார்டுன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் சிஏ விசாட் அப்படின்னு சொல்றீ ஸோ செம்ம நல்ல சூப்பரான பையன் அனாஸ் முகமது ஸோ இப்போ நம்ம அவனை கங்கராச்சுலேட் பண்ணி அவங்கிட்ட பேச போகிறோம் அனாஸ் முகமத் வணக்கம் சார் யா அனாஸ் முகம்மத் எந்த ஊர் சுவாமி மலை சுவாமி மலை கும்பகோணம் பக்கத்துல யா ஓகே எவ்வளவு மார்க் எடுத்த ஃபவுண்டேஷன்ல இப்போ டூ 275 த்ரீ ஃபைவ் இல்ல ஸோ டூ செவன்ட்டி ஃபைவ்ன்றது ஆக்சுவலி வெரி வெரி குட் மார்க்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்த அக்கௌண்ட் செவன்ட்டி ஒன் மேக்ஸ் எயிட்டி எக்கனாமிக்ஸ் யா ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து எக்ஸாம் முடிச்சிட்டு அதாவது எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தேன் யார் யார் எவ்வளோ எவ்வளோ மார்க்ஸ் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எழுதின டெஸ்ட்லாம் வச்சு நம்ம அனௌன்ஸ் போது யார் யாரெல்லாம் உண்மையாக மனசாட்சி விரோதம் இல்லாமல் டெஸ்ட் எழுதிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த மார்க்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி நான் ஒரு மெசேஜ் வச்சுருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து அக்கௌண்ட்ஸில் அறுபத்தி எட்டு கொடுத்துருந்தேன் அதே மாதிரி லாவில் நாற்பத்தஞ்சு கொடுத்துருந்தேன் எக்கனாமி மேக்ஸில் தொண்ணூறு கொடுத்துருந்தேன் எக்கனாமிக்ஸில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கிட்ட கொடுத்துருந்தேன் அதாவது இரநூத்தி எண்பத்தஞ்சு ப்ளஸ் டூ இரநூத்தி தொண்ணூறு வருன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நீ வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு என்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா சார் எனக்கு அக்கௌண்ட்ஸில் வந்து எழுபது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது லால வந்து ஒரு ஐம்பது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து எழுபத்தஞ்சு கிட்டே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்கனாமிக்ஸில் எழுபத்தஞ்சு கிட்டே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நீ சொன்னேன் கிட்டத்தட்ட அந்த கடைசி ரெண்டு தான் அப்படி ஜம்பிள் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா மேக்ஸ்ல எழுபத்தஞ்சு எதிர்பார்த்தா இப்போ ஆன்சர் உனக்கு எண்பது மார்க் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இங்கே எக்கனாமிக்ஸில் எழுபத்தஞ்சு எதிர்பார்த்தா அது எழுபத்தி ஒன்றா மாதிரி இருக்கு அவ்வளோதான் டிஃபரென்ஸே தவிர சொன்ன மார்க் அப்படியே வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும் ஹேட் டு யூ அனாஸ் ஸோ நீ வந்து என் பேரை காப்பாத்திட்ட உங்கள் அப்பா பேரை காப்பாத்திட்ட ஓகே அண்ட் உனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் லைக் கீர்த்தனா மேடம் சாய் சார் எல்லாரோட பேரும் காப்பாத்திட்ட அண்ட் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு அனாஸ் பிகாஸ் எங் ஏஜில் அதாவது இப்போ உனக்கு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வித்தின் டூ மந்த்ஸ் தான் உனக்கு ப்ரிப்ரேஷன் டைம் இருந்துச்சு அதில் வந்து நீ ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி திருப்பி படிச்சு ஜெயிச்சது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இனிஷியலாக நம்ம படிக்கிறது விஷயமே கிடையாது அந்த கடைசியாக எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த ஒன்றரை மாசத்துல என்ன படிச்சுட்டு எக்ஸாம் போய் எப்படி தான் பெரிய விஷயம் அது வந்து சாதிஷ்டம் தான் நீ சொல்லணும் நம்ம எதிர்பார்த்தது டூ எயிட்டி கிட்ட நான் எதிர்பார்த்தேன் நீ டூ செவன்டி கிட்ட எதிர்பார்த்த ரெண்டுத்துக்கும் நடுப்பு தான் வந்துருக்குதுன்னு சொல்லலாம் மார்க்கு அதாவது சொல்லி அடிச்சா கில்லின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தான் வந்திருக்கு ரொம்ப 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 சந்தோஷம் நீங்க சொல்லுங்க சார் பையன் மார்க் எடுத்தது சார் இந்த தடவை ரிசல்ட் ரொம்ப ரொம்ப மட்டமான ரிசல்ட் சார் நிஜமா சொல்றேன் ரொம்ப மட்டமான ரிசல்ட்டு ஆனா இந்த ரிசல்ட்ல உங்க பையன் இவ்வளவு சாதிச்சது வந்து நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஓகே தேங்க் யூ சார் ஓகேங்களா ஏன்னா நாங்க உழைச்சதெல்லாம் உழைச்சிருக்கோம் நாங்க இல்லைன்னு சொல்லல நாங்க எல்லாம் டீச்சர்ஸும் உழைச்சிருக்கோம் நிறையா டெஸ்ட் கொடுத்துருக்கோம் டெஸ்ட் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் எல்லாம் வரும்போது தான் நம்ம வந்து வெளியில் தலை காட்ட முடியும் இது எல்லாம் பண்ணோம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் கட்சியெலாம் மார்க்காக வெளில வரலன்னா எதுவுமே பிரோச்சனும் இல்லை ஏன்னா இந்த உலகம் வந்து ஃபெயிலியர்ஸை கேட்கவே கேட்காது நான் ஏன் ஃபெயில் தருமான்னு ஒரு கதை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் கேட்க போகிறது இல்லை எந்த பிஸ்னஸ்னாலும் சரி வாழ்க்கைனாலும் சரி ஏன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு ஆறு எல்லாருக்குமே ரீசன்ஸ் இருக்குது ஆனால் இந்த உலகம் வந்து எப்பவுமே சக்ஸஸ் ஸ்டோரி தான் கேட்கணும்னு ஆசைப்படும் ஸோ அந்த விதத்தில் அதுவும் இது பெரிய விஷயம் சார் இந்த ஜூன் எக்ஸாமில் இவ்வளோ சின்ன டைம் கேப் குள்ளே அவன் சரி அவன் என்ன தான் முன்னாடி படித்து வச்சுருந்தாலுமே

ஆமாம் சார் கும்பகோணம் பக்கம் தான் சார் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து ஒரு நாலு கிளாஸ் ஃப்ரீயா கிளாஸ் எடுத்துக் கொடுக்கணும் சார் உங்களுக்கு அதே மாதிரி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க பயாலஜியில் அவங்களுக்கு சிஸ்பாமை பத்தி ஒரு நாலு விசிட் கிளாஸ் எடுக்கணும் பதினஞ்சு நாள் ட்ரைனிங் மாதிரி கொடுக்கணும் சார் ஃப்ரீயாக நீங்களே இப்போ டீச்சர் தாங்க சார் ஆமா சார் நான் நான் இல்ல இது ஃபிஷரிஸ் மட்டும் தான் சார் பண்ணுங்க ஃபிஷரிஸ்க்கு மட்டும் ஓகே ஓகே ஆஹா அக்வா மாதிரி அக்வா கல்ச்சர் தரீங்க

அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன் போது இந்த மாதிரி நாங்களே இப்போ ஃபவுண்டேஷனுக்கு எழுத சொல்கிறோங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்களும் கோச்சிங் ஒன்று கொடுத்தாங்க சார் இது அதோட நிறைய சார்னு அவங்க சார் இன்னொரு சார் சார் அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறவர் ஒரு அவட்டையும் கொஞ்சம் படித்தாங்க சார் அப்புறமேலாம் உங்கள்கிட்ட கைடன் பண்ணி வெரி குட் வெரி குட் வெரி குட் ஸோ இந்த என்ன சொல்கிறது இந்த சின்ன வயசுல ஃபஸ்ட் அட்டம்ல பாஸ் பண்ணணும்னு எல்லாருக்கும் தோணும் சார் அது வந்து சில பேருக்கு நிறைவேறும் சில பேருக்கு கொஞ்சம் தள்ளி போகும் ஸோ இவனுக்கு நிறைய பேர் ஆயிடுச்சு என்னோட ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் இஸ் ஃபியூச்சர் சீக்கிரமாக இன்டர் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் சார் சந்தோஷம் சார் நன்றி வணக்கம் சார்